ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கோதுமை ரவா தோசை தாங்க செய்ய போகிறோங்க. இது வந்து கோதுமை தோசை தாங்க. கோதுமை தோசை யூஸ்வலாக வந்து வலுவலுன்னு இருக்குங்க, அதனால் விரும்பி யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க, அதனால் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை மட்டும் எடுத்துக்கிறோங்க, வெள்ளை ரவை. இது எப்படி கலந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1 கப் அளவு அரிசி மாவையும் 1 கப் அளவு கோதுமை மாவும் எடுத்துக்கிட்டோங்க. இது கூட வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இதுக்கு வந்து கட்டாயம் ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நம்ம இதை முதல்ல வந்து உப்பு சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். கோதுமை மாவும் அரிசி மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க, ஒரு விஸ்க் வச்சு. அப்புறம் தான் தண்ணியை சேர்த்துறோங்க. நம்ம இதை நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவை தோசைக்கு கலப்போம் இல்லைங்களா, ஒரு தண்ணி மாதிரி ஒரு மாவு டெக்ஸ்சர் அந்த அளவுக்கு வந்து இதை கலந்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற தோசை மாவு மாதிரி திக்காக இருக்கக்கூடாதுங்க. ரவை தோசைக்கு தண்ணியாக கலப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து தண்ணியாட்டம் கலந்துக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஊற்றுனா பாருங்கள் இவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துறதுக்கு வந்து நம்ம என்னென்ன போடணும்னா, 1 கப் ஜீரகம், 1 கப் மிளகு இடித்து வச்சுருக்கோங்க, 1 கப் ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அது போட்டுக்கிட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியை கட் பண்ணனதுங்க. அப்புறம் இதுவும் கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்புங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. மிளகு ஜீரகம், மிளகு வந்து நான் 1/2 தட்டி வச்சுருக்கேங்க, முழுசாக சேர்த்தாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சிங்க, அப்புறம் பச்சை மிளகாய் விதை நீக்கிய பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம கோதுமை தோசை வந்து எப்பவும் செஞ்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வலுவலுன்னு ஆகிடுங்க. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்க. இது வந்து அப்படி கிடையாது, நம்ம ரவை தோசை மாதிரி மொறுமொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட செய்வாங்க, பிடிச்சி சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு தோசை ஊற்றி காட்டணும் பாருங்கள். இப்படி ஒரு கரண்டி எடுத்து அதை அப்படியே தோசை ஊற்றாம தோசை மாதிரி ஊற்றாமல் அங்கே இங்கே அப்படியே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் பொறுமையாக வந்து மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் டைம் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. நம்ம மொறு மொறு கோதுமை தோசை வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து கெட்டி சட்னியோடு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோங்க. இது கூட எல்லா சட்னியும் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.